रामकृष्णं जगुरु वन्दे श्रीरामकृष्णं जगत्पुरु वन्दे श्रीरामकृष्णं जगत्पुरु रघुकुलरागव यद् कुलकेशव रघुकुलरागव यद् कुलकेशव वन्दे श्रीराम कृष्णं जगकुरु वन्दे श्रीराम कृष्णम् विच्यादायक मुक्तिप्रदायक बीचार शक्ति स्वरूपक शारदानायक शक्तिस्वरूपक शारदानायक वन्दे श्रीराम कृष्णं जगपुर वन्दे श्रीराम कृष्ण करुणा सागर कलीमल नाशक करुणा सागर कलीमल नाशक काली उक कृपा कर काली उबासक कृपा कर वंदे श्री राम कृष्ण जगपुर

பக பரமானந்த க பக்தி स्वरूप க பரம தயா க பन्दे ஸ்ரீராம கிருஷ்ணம் జగතුனு பन्दे ஸ்ரீராம கிருஷ்ணம் ரகுகுல நாயக யதுகுல பாலக

ஓம் ஸ்தாபகாய சி தர்மஸ்ய சர்வ அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாயத்தை நமக அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வாழ்வும் வாக்கும் என்கின்ற தலைப்பில் கடந்த சில வாரங்களாக நாம் ஒரு இல்லறத்தாரினுடைய கேள்விக்கு ஸ்ரீ கூறிய பதில் இறைவனை அடைவதற்குவலி என்று கேட்டபோது இறைவனுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்தல் அவருடைய பெயரையும் புகழையும் பாடுதல் இறை அடியார்களோடு அல்லது சற்சங்கத்தில் ஈடுபடுவது என்பதை பற்றியெல்லாம் கடந்த சில வாரங்களாக பார்த்தோம் இறை நாமத்தினுடைய மகிமை என்ன என்பதை சென்ற வாரம் நாம் பார்த்தோம் அடுத்ததாக ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவது தனிமையில் இருந்து இறைவனை பிரார்த்தனை செய்தல் தனிமை இறை வாழ்க்கைக்கும் சரி உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தனிமை என்பது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது நாமளே பல சமயங்களில் பார்க்குறோம் தொடர்ந்து பல நாட்களாக பல மாதங்களாக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது ஒரு சில சமயம் நம்ம அறியாமலேயே பனிப்பொழுவின் காரணமாக பனி சுமையின் காரணமாக என்னவா வேலை இது மண்டையெல்லாம் காயிற மாதிரி இருக்குது எங்கேயாவது எல்லாத்தையும் வீசி எரிஞ்சிட்டு விட்டுட்டு தனியாக போய் ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம நண்பர்களோட இந்த மாதிரியெல்லாம் பகிர்ந்து கொள்கின்ற இந்த வாக்கியங்களை நாம் கேட்டிருப்போம் இப்போ தனிமை என்பது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வாழ்க்கையில் இருக்கிறது அந்த தனிமை அவனுக்கு எந்த அளவுக்கு மனத்தில் அமைதியை கொடுக்கிறது என்பதை நாம் அன்றாட வாழ்க்கையிலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனால் தான் மகான்கள் சொல்கிறார்கள் தனிமையில் இருந்து நம்மை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் தனிமையில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய மனமானது ஒருநிலைப்படுகிறது தனிமையில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஐம்புலன்களும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த ஐம்புலன்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய மனம் ஒடுங்குவது ரொம்ப எளிதாக போகிறது புலன்கள் கட்டுப்பட்டால் தான் மனம் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரும் ஸோ புலன்கள் கட்டுப்பட்டு மனமானது கட்டுப்பட்டு இந்த ரெண்டும் ஒடுங்கிய நிலையில் இருக்கும் பொழுது நம்முள் இருக்கின்ற இந்த அகங்கார வாசனையானது அழிந்து விடுகிறது வாழ்க்கையினுடைய லட்சியமே என்ன இறைவனை அறிவுதுன்னு சொல்கிறோம் ரொம்ப சுலபமாக சொல்கிறாருந்தால் அகங்காரத்தை அழிப்பது எங்கு அகங்காரம் இல்லை அந்த இடத்துல இறைவன் தானாகவே வந்து நிற்கிறார் அப்போ புலன் நொடுக்கம் மனத்தின் நொடுக்கம் இந்த ரெண்டும் சிறப்பாக இருக்கும் பொழுது நாம் அகங்காரத்தை அழித்து விடுகிறோம் அகங்காரத்தை அழிப்பதன் மூலமாக நாம் இறை ஆனந்தத்தை அந்த பிரம்மானந்த ரசத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்று நம்மளுடைய சாஸ்திரங்களில் கூறுகிறார்கள் அவையாரனுடைய ஒரு பாடலை பார்க்கலாம் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்கிறார் இனியது கேட்கின் தனிநடுவேலாய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியைத் தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவினாரை கனவிலும் நனைவிலும் காண்பது தானே என்று கூறுகிறார் இதில் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அறிவினார் சேருதல்ங்கிறது நாம் சத்சங்கம்னு வைத்துக்கொள்ளலாம் அவர்கள கனவிலும் அழைவின் அவர்களுடைய நாம் வைத்துக்கொண்ட தொடர்பை பற்றி நாம் சொல்லலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏகாந்தம் தனிமை ஆதியை தொழுதல் பிரார்த்தனை இந்த ரெண்டு விஷயத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் தனிமை என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணரே ஒருமுறை பிரம்மசமாஜ பக்தர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த பக்தரில் ஒருவர் கேட்கிறார் தாங்கள் தனிமையில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களே ஏன் ஜனக மகாராஜா அவர்கள் அரசாட்சி செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்தவாறே ஞானியாகவும் இருந்தார் அல்லவா என்று கேட்கிறார் அந்த பக்தருக்கு சிரித்து கொண்டே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார் ஆம் ஜனக மகாராஜா அவ்வாறு இருந்தார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஜனக மகாராஜா எவ்வளவு கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் என்பதை நீ அறிவாயா தலைகீழாக நின்று கால்களை மேலே தூக்கி பல ஆண்டுகள் கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் ஞானம் பெற்றார் அதன் பிறகுதான் இந்த இல்லற வாழ்க்கையிலும் மற்ற வாழ்க்கையிலும் அவர் ஈடுபட்டார் அந்த அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு ஜனக மகாராஜா செய்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்கிறதா நம்மிடம் வலிவு இருக்கிறதா மனக்கட்டுப்பாடு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதனால் எல்லோரும் ஜனக மகாராஜாவாக ஆகிவிட முடியாது என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு பதில் கூறுகிறார் இப்போ தனிமை என்பது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் பல்வேறுபட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு பொழுது அவ்வப்போது தனிமையில் இருந்து நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியானால் இல்லறத்தான் எப்படிப்பட்ட தனிமை வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு சமயம் பாய்க்கிறதோ அப்பொழுது நாம் தனிமையிலிருந்து இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் எத்தனை நாட்களுக்கு இப்படி இறைவனை பற்றி சிந்திப்பது எத்தனை நாட்கள் நாம் தனிமையில் இருப்பது என்று அந்த பக்தர் கேட்கிறார் அதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுகிறார் ஒரு நாள் மூன்று நாட்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் மூன்று மாதம் ஒரு வருடம் எத்தனை காலம் உன்னால் தனிமையில் இருக்க முடியுமோ அத்தனை காலம் நீ தனிமையில் இருந்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ தனிமையில் இருப்பது என்பது என்ன எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது மனைவி மகன் மகள் உற்றார் உறவினர் பெற்றோர்கள் இவர்களோடு எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது நாம் இன்றைக்கி பார்க்குறோம் வெளியூருக்கு போகிறோம் வெளியூர்களுக்கு போகும்போது தனியாக தான் ஒரு அறை எடுத்து தங்குகிறோம் பல சமயங்களில் அப்போது அது தனிமையா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா நாம் மற்றவர்களோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் இது தனிமைங்கிறது கிடையாது தனிமைங்கிறது முழுக்க முழுக்க நம்முடைய மனத்தை இறைவனிடம் செலுத்த வேண்டும் அதாவது உலகத்தில் என்னையும் இறைவனையும் தவிர வேறு யாருமே கிடையாது இங்கே இருக்கிறது நாங்கள் இருவர்தான் நானும் இறைவனும் இவர்களை தவிர உலகத்தில் வேறு எவருமே இல்லை என்கின்ற எண்ணத்தோடு நாம் தனிமை வாழ்க்கையில் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது இன்னொரு உதாரணம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார் ஒருத்தன் மீன் பிடிக்கிறான் மீன் பிடிப்பவன் வந்து தூண்டில் போடும்போது அந்த மீனவனுடைய கவனம் முழுக்க தூண்டிலின் மேல் இருக்கின்ற அந்த மிதவியின் மீது இருக்கும் இப்போ மீன் கீழே இருந்து அந்த அதற்காக வைக்கப்பட்ட அந்த உணவை அது கடித்து விழுங்கும்போது அந்த மிதவியில் சிறிது அசைவு ஏற்படும் உடனடியாக அந்த தூண்டிலை மேலே எடுத்து மீனை பிடித்து விடுவான் அதற்கு முன்பாக நீ எவ்வளவு நேரம் அவன் முன்பு நின்று கூச்சல் போட்டாலும் அவன் கவனம் முழுக்க எங்குமே சிதறாது முழுக்க முழுக்க அந்த தூண்டிலின் மீது தான் இருக்கும் இன்னொரு உதாரணம் குருதேவர் கூறுகிறார் பொற்கொள்ளன் அந்த நகையை உருக்கும் பொழுது கடுமையாக புகையை போக்கி ஊதுகுழல் மூலமாக நகையை உருக்கி கொண்டிருக்கிறான் அக்கம் பக்கத்தில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் சரி அந்த சத்தம் எதுவுமே அவனுக்கு வந்து தொந்தரவு செய்யாது நாமே பல முறை அழைத்தால் கூட அவனுடைய கவனம் முழுக்க அந்த நகையை உருக்குவதில் அதை அந்த உருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் தான் அவனுக்கு முழு ஈடுபாடு இருக்குமே தவிர வேறு எங்கும் கவனம் செல்லாது அந்த காரியம் முடிந்தவுடன் நெருப்பை அணைத்துவிட்டு அமைதியாக இருந்து புகை பிடிப்பதற்கு உட்கார்ந்து கொள்கிறான் அதுக்கப்புறம் அவன் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் உருவமை கூறுகிறார் அதே தான் தனிமையிலிருந்து இறைவனை பற்றி சிந்தித்து நாம் இறைவனை அடைந்துவிட்டால் விட்டால் அதன் பிறகு நாம் எங்கு வேண்டுமானாலும் நாம் வசித்துக் கொள்ளலாம் அதனால்தான் சொல்கிறார் மனைவி மக்கள் மகன் மகள் சகோதரன் சகோதரி இவர்களிடமில்லெல்லாம் விலகி இருக்க வேண்டும் இல்லற வாழ்க்கையில் புகுவதற்கு முன்பாக நாம் இத்தகைய சாதனையில் இருந்து விட்டு போகும்பொழுது இல்லற வாழ்க்கையின் மூலமாக வரக்கூடிய இந்த துன்பங்கள் நமக்கு இருக்காது பலாப்பழத்தை உரிப்பதற்கு முன்பாக கையில் எண்ணெயை தேய்த்து கொண்டு பலாப்பழத்தை உரித்தால் அதனுடைய இருக்கக்கூடிய அந்த பிசின் நம் கையில் ஒட்டாது இதை நாம் பார்த்தோம் இன்னொரு உதாரணம் குருதேவர் கூறியதை ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம் பாலை உறிவுற்றி அதை ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்தில் வைத்து நன்றாக கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை நீரில் போட்டால் நீரில் மிதக்குமே தவிர அது நீரில் மூழ்காது அதே மாதிரி தனிமையிலிருந்து இறைவனைப் பற்றி சிந்தித்து இறை அருளை பெற்ற பிறகு இல்லற வாழ்க்கையில் ஒருவன் ஈடுபடுவானே ஆனால் இல்லற வாழ்க்கையின் மூலமாக வரக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் அவனை அவ்வளவு சுலபமாக பாதித்து விடாது என்கிறார் மற்றொரு முறையில் ஸ்ரீராமகிருஷ்ணன் தன்மை வாழ்க்கையினுடைய சிறப்பை நமக்கு எடுத்துக் கூறுகிறார் தனிமையில் இருக்கும் பொழுது நம்முடைய மனத்தினுடைய எண்ண ஓட்டங்களையும் மனதினுடைய கட்டுப்படாத தன்மையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதனுடைய உண்மை நிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அது பற்றிய முழுமையான சிந்தனை நம்மளுக்கு வராது தொடர்ந்து அந்த செயலிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பதால் எந்த அளவுக்கு மனமானது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நம்மால் ஓய்த்து கொள்ள முடியாது நம்மளேயே பல பேர் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பல பேர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு நான் ஆயிரம் முறை இறை நாமத்தை ஜபம் செய்கிறேன் ஐயாயிரம் முறை இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறேன் பத்தாயிரம் முறை உச்சரிக்கிறேன் இதெல்லாம் நாம் சொல்கிறோம் இருந்தாலும் பெரிய அளவில் மாற்றங்கள் வரது இல்லையே என்பதை பற்றி நாம் கே சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காரணம் என்னன்னா அந்த ஈடுபாடு முழுமையான ஈடுபாடு ஒருநிலைப்பட்ட மனத்தோடு எதையும் செய்யும் பொழுது நம்மால் வெகு சுலபமாக நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும் அதற்கு தனிமை வாழ்க்கை மிகவும் இன்றியமையாதது இல்லைன்னா நாம் என்ன பண்ணிடுவோம் கட்டவழ்த்து விட்ட குதிரை மாதிரி அது எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் போயிடும் அப்படி இல்லைன்னா இன்னொரு உதாரணம் சொல்லலாம் ஆற்றில் தண்ணி போகுது நீரினுடைய ஓட்டத்தோடையே நீந்து போவனுடைய செயலும் நீரை எதிர்த்து நீந்து போவனுடைய செயலில் எது சிறந்ததுன்னு கேட்டால் நீரை எதிர்த்து நீந்து போவனுடைய செயலை தான் எல்லாரும் சாதனை என்று சொல்வார்கள் அவனைத்தான் சாதகன் என்று எல்லாரும் சொல்வார்கள் ஏன்னா எதிர்த்து போகிறான் அதே மாதிரி தான் மனதினுடைய போக்கிலேயே நாம் இருந்துவிட்டால் அதை நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பது நமக்கு தெரியாது மனத்தில் இருக்கின்ற ஆசைகளையும் அதில் இருக்கின்ற வன்ம உணர்வுகளையும் நாம் எதிர்த்து போராடும் பொழுதுதான் தான் அதனுடைய உண்மை நிலை என்ன என்பது தெரியும் அதற்கு உற்ற நிலை எதுன்னு கேட்டால் தனிமை தான் ஸோ ஐன் அடக்குவதற்கு ரொம்ப சுலபமான வழியை நாம் தனிமையில் இருப்பதன் மூலம் பெற்றுவிடலாம் வள்ளுவர் சொல்கிறார் அவருடைய குரல் திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிறார் நம்ம லட்சியத்தை அடையணும்னு என்ன பண்ணோம் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விட வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை ஐந்து புலன்களுக்கு இன்பத்தை அழிக்கின்ற அதாவது இன்பம் என்பது இந்த இடத்துல பேரின்பம் கிடையாது சிற்றின்பம் சிறிது நாள் இருந்து அழிகின்ற இன்பத்தை கொடுக்கின்ற இந்த ஐன் புலன்களுடைய போக்கை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் எப்படி ஒருங்கே விட வேண்டும் அதை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக நாம் விட்டோன்னா நம்மால் இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்கிறார் இந்த புலன்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எதிரி அதை சரியான வழியில் நம்ம கொண்டு போனோன்னா அதுவே நமக்கு நண்பனாகவும் இருக்கும் இதற்கு ஒரு ஓமை நம்மளுடைய சாஸ்திரங்களில் கூறியிருக்கிறார்கள் மான் இந்த மானை வேட்டையாடக்கூடிய வேடன் என்ன பண்ணுவான்னா அதை வேட்டையாடுவதற்காக இனிமையான ஓசையினை அவன் வந்து வாசிப்பான் அந்த இசைக்கு மயங்கி அந்த மானானது வேடுவனுக்கு இரையாகி விடுகிறது அடுத்தது யானையை பிடிக்கக்கூடிய என்ன பண்ணுவான் ஒரு பெண் யானையை அனுப்பி அந்த பெண் யானையின் மூலமாக இந்த யானையை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவன் பண்ணுவான் அது தொடு உணர்ச்சியின் மூலமாக அது வேடனிடம் ஆகப்பட்டு கொண்டு விடுகிறது அடுத்தது லிட்டில் பூச்சி ஒளி வரும் பொழுது இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா வேகமாக வரும் நெருப்பு எரியும் போது வேகமாக வந்து அதை சுற்றி சுற்றி நிற்கும் கடைசியில் அந்த நெருப்பிலேயே விழுந்து தன்னை உயிரை அது விட்டுவிடும் மீன் மீனை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான் தூண்டில்லை மீனுக்கான இறையை வைத்து அந்த தூண்டில் மூலமாக அந்த உணவைக்கவ்வோ வரும் பொழுது அந்த மீனை பிடித்து விடுகிறான் சுவைக்கு அடிமையாகி அது பலியாகி விடுகிறது கடைசியாக வண்டு மலரினுடைய மனத்துக்கு ஆசைப்பட்டு மலரில் போய் உக்கிறது தாமரை மலரில் போய் அது உட்கார்ந்து விடுகிறது சூரியன் மறைவு வரும் நேரத்தில் தாமரைப்பு மூடு கொள்கிறது காலையில் பார்த்தா வெளியில் வர வழி இல்லாமல் தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறது இதைத்தான் வள்ளுவர் பெருந்தகையும் சொல்கிறார் சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம் இவை ஐந்தின் வகைக்கட்டானே உலகு என்று கூறுகிறார் இந்த ஐம்புலன்களையும் சுவைக்கு அடிமையாகி மீன் தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறது ஒளிக்கு அடிமையாகி விட்டில் பூச்சி தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறது ஓசைக்கு அடிமையாகி மான் தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறது நாற்றத்துக்கு வாசனைக்கு அடிமையாகி அந்த வண்டு தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறது தொடு உணர்ச்சிக்கு அடிமையாகி ஊறு தொடு உணர்ச்சிக்கு அடிமையாகி யானை தன்னுடைய வாழ்க்கையை எழுந்து விடுகிறது இவை ஐந்துக்கும் ஒவ்வொன்றும் தான் இருக்குது ஆனால் இந்த ஐந்தையும் ஒருங்கே பெற்றவன் மனிதன் அப்போ மனிதன் எந்த அளவுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் எனவே தனிமை வாழ்க்கையில் இருந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அது இல்லறத்தாராக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி தனிமை ஒவ்வொருவருனுடைய மனித வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மளுடைய மகான்கள் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள் பகவான் புத்தர் ஞானம் பெறுவதற்கு போதி மரத்தடியில் பல காலங்கள் தனிமையிலிருந்து தான் தவம் செய்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பதினான்கு ஆண்டுகள் உலகத்தில் இருந்தாலும் பதினான்கு ஆண்டுகள் அந்த தக்னேஸ்வரத்தில் இருந்து சாதனையில் ஈடுபடும் பொழுது பெரும்பாலும் மக்களினுடைய கவனத்திற்கே அவர் வராமல் இருந்து சாதனை செய்தார் தனிமையில் இருந்து சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியில் அந்த பாறையில் மூன்று நாட்கள் தனிமையில் இருந்து தியானம் செய்தார் பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் அவர் அந்த கு குகையில் இருந்து தியானம் செய்தார் இப்படி மகான்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு தனிமையில் இருந்து சாதனை செய்து இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பெற்றதனுடைய விளைவுதான் இன்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய உபதேசங்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் எனவே தனிமை வாழ்க்கை என்பது நம்முடைய மன அமைதிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மகான்களினுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவது பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது என்ன இறைவனோடு நாம் வைத்திருக்கின்ற அந்த தொடர்பு எப்படி நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதே போன்று நம்மளுடைய நிறை குறைகளை இறைவனோடு பகிர்ந்து கொள்கின்ற அந்த நிகழ்வு என்பதை ரொம்ப சுருக்கமாக சொல்லப்போனால் இப்படி சொல்லலாம் இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்ய வேண்டும் நீ என்னை படைத்திருக்கிறாய் நீ எனக்கு உரியவன் உன்னுடைய காட்சியை நீ எனக்கு தந்தே ஆக வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார் அதற்கு அழகான ஒரு ஓமியும் அவர் கூறிவிடுகிறார் தந்தைக்கு வந்து பல மகன்கள் இருக்கிறார்கள் யாரோ ஒரு பையன் வந்து அடம் பிடிக்கிறான் எனக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து எனக்கு இப்போவே எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு கொஞ்சம் நிதானமாக இரு என்று சொன்னாலும் அவன் கேட்குறது கிடையாது எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்து எனக்கு சேர வேண்டிய சொத்தை எனக்கு இப்பொழுதே நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கும் பொழுது தந்தையும் சரி இவனை இதுக்கு மேல் சமாதானம் செய்துவிட முடியாது என்று கூறி அவனுடைய சொத்தை உரிய காலத்திற்கு முன்பாகவே அவர் எழுதி கொடுத்து விடுகிறார் இன்னும் பல வீடுகளில் நாம் பார்ப்போம் ஒரு சில குழந்தைங்க அவனுடைய தாயார்கிட்ட காசு வேணும் அப்படின்னு கேட்கும் தாயார் கொடுக்க மாட்டாங்க காசெல்லாம் நான் தர தரமாட்டேன்பாங்க உடனே அந்த குழந்தை பிடிவாதமாக ஒரு மூளையில் உட்காந்து அழுது எனக்கு காசு தந்துடும் காலில் விழுந்து கேட்குறேன் எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப காலத்துக்கு அந்த தாயாரை தொந்தரவு செய்கிறத பார்த்து அந்த தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த தாயும் சரி எடுத்துக்கொள் என்று அந்த காசை எடுத்து கொடுத்து விடுகிறாள் அதே போன்று இறைவனிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சீடரில் ஒருவர் சுவாமி அகண்டானந்தர் அவர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் அடிக்கடி வந்து செல்வது உண்டு அவர் ஒரு முறை ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்க்க வந்திருந்த சமயத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரிடம் கேட்கிறார் உனக்கு பிரார்த்தனை செய்ய தெரியுமா என்று கேட்கிறார் அதன் பிறகு என்ன நடந்தது சுவாமி அக்கண்டானந்தரனுடைய வாழ்க்கையின் மூலமாகவே நாம் கேட்கலாம் அக்கண்டானந்தர் தன்னுடைய பக்தர்களிடம் கூறுகிறார் குருதேவர் எனக்கு எப்படி பிரார்த்தனை செய்வது என்பதை கற்றுக் கொடுத்தார் நான் அவர் முன்பாக அமர்ந்திருந்தேன் என்னிடம் இவ்வாறு கேட்டுவிட்டு தன்னுடைய கையையும் காலையும் உதறி ஒரு குழந்தையானது எப்படி வாய் விட்டு கதறி அழுமோ தன்னுடைய தாயை காண்பதன் பொருட்டு அந்தவாறு தன்னுடைய கையையும் காலையும் உதறி அழுது அழுது அவருடைய உடல் முழுவதுமே வந்து கண்ணீரால் நினைக்கப்பட்டு விட்டது தாயே எனக்கு உன்னுடைய காட்சியை தந்தருள் எனக்கு உன்னுடைய தெய்வீக நிலையை காட்டியருள் என்று கதறியவாறே அழுது இப்படித்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை சுவாமி அக்கண்டானந்தர் கூறுகிறார் குருதேவர் அவருக்கு கற்றுக் கொடுக்க மற்றம் கிடையாது அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி இதுதான் குருதேவர் அன்னையினுடைய காட்சி பெறுவதற்கு முன்பாக தன்னுடைய தெய்வீக அனுபவத்தை அவரே கூறுகிறார் ஒருநாள் என்னுடைய மனமானது தேவியினுடைய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்தது இன்னும் அன்னை பவதைய காட்சி எனக்கு கிடைக்கவில்லையே என்று கூறி அதையே மனத்தில் சிந்தித்தவராக தேவியின் முன்பாக பாடிக்கொண்டிருந்தார் பாடிக்கொண்டே அவருடைய எண்ணம் மேலோங்கி செல்கிறது தெய்வீக நிலையில் நினைத்திருக்கிறது இன்னும் உன்னுடைய தெய்வீக காட்சி எனக்கு கிடைக்கவில்லையே தாயே நீ ராம் பிரசாதருக்கு காட்சி தந்திருக்கிறாய் எனக்கு ஏன் நீ இன்றும் காட்சி தரவில்லை என்று கூறியவாறே அழுகிறார் அன்னையின் முன்பாக சிராமகிருஷ்ணரே கூறுகிறார் நான் அழுது அன்னையிடம் வேண்டினேன் வேண்டிய பிறகு ஒரு வே எப்படி அவருடைய மனநிலை இருந்தது என்பதை பற்றி கூறுகிறார் ஒரு ஈரத்துணியை நாம் தண்ணீரில் நனைத்து காயப்படுவதற்கு முன்பாக அதனை முறுக்கி பொழிகிறோமோ அதை என்னுடைய மனம் அந்த ஈரத்துணியை முறுக்குவது போன்று இருந்தது என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அப்படியானால் இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதா அன்னையினுடைய காட்சி இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காதா இந்த பிறவி வீணாகிவிட்டதா இந்த மாதிரி எல்லாம் என்ன ஓட்டங்கள் என்னுடைய மனத்தில் ஓடிக்கொண்டே இருந்தன அப்படியானால் தேவியினுடைய காட்சி கிடைக்கவில்லையானால் இந்த வாழ்க்கையே வீண் என்று கூறியவாறே நான் அழுது கொண்டிரு இந்த நேரத்தில் கோயிலின் பின்புறமாக இருக்கின்ற அந்த சுவற்றில் இருக்கின்ற வாள் என்னுடைய கண்ணில் பட்டது அந்த வாளை எடுத்து என்னை நானே மாய்த்து கொள்வதற்காக தயாரானேன் அன்னையினுடைய காட்சி எனக்கு கிடைத்தது அந்த காட்சியை கண்ட நான் மயங்கி கீழே விழுந்து விட்டேன் அந்த நாளும் மறுநாளும் எப்படியெல்லாம் கழிந்தது என்பதே எனக்கு தெரியாது ஆனால் நான் கண் விழித்து பார்த்தபோது என்னுடைய மனமானது மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தில் மிதந்து கொண்டிருந்தது இத்தகைய ஆனந்தத்தை நான் இதற்கு முன்பாக நான் அனுபவித்தது கிடையாது அந்த நிலையிலிருந்து மூன்ற பிறகு தேவி பேரொழி வடிவினலாக எனக்கு காட்சி தந்தாள் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார் அப்போது அவரே ஒரு உதாரணமாக இருக்கிறார் அகண்டானந்த சுவாமிஜிக்கு அவர் வந்து சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் நாம் பாடம் எடுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கலை அவருடைய வாழ்க்கையே அவர் வந்து உதாரணமாக எடுத்து கூறுகிறார் பிற்காலத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு அவர் எடுத்து கூறுவார் இறைவன் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் செவி கொடுத்து கேட்கிறான் அவருடைய காதல விழாத விஷயங்களே கிடையாது என்பதை அவர் கூறுகிறார் எனவே இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உன் உங்களுடைய பிரார்த்தனையை இறைவன் கேட்பான் என்று உறுதிபட ஸ்ரீராமகிருஷ்ணன் தன்னுடைய பக்தர்களுக்கு கூறுவது உண்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சி அன்னையாரை பற்றி சொல்லலாம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரினுடைய வாழ்வும் பாக்கம் என்கிற தலைப்பில் இதே நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் இன்னைக்கு உலகம் முழுக்க ஸ்ரீராமகிருஷ்ண மடமும் சங்கமும் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது என்றால் குருதேவரனுடைய மறைவுக்கு பின்பாக அவரே தன்னை இந்த உலகத்தில் இருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை தடுத்து நிறுத்தி இந்த சங்கத்தை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பினை அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரிடம் கொடுக்கிறார் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் புனித பயணம் சென்றிருக்கின்ற சமயத்தில் புத்தகையில் புத்த பிக்ஷுக்கள் வாழ்க்கை முறையை பார்க்கிறார் காலையிலிருந்து மாலை வரை அவர்களுடைய வாழ்க்கை நிறைய பார்க்கிறார் எவ்வளோ சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குருதேவரை நம்பி வந்திருக்கின்ற இந்த குழந்தைகள் மிகவும் இருப்பதற்கு இடமில்லை உண்பதற்கு உணவில்லையே இவர்களெல்லாம் ஒன்றிணைந்திருந்தால் குருதேவனுடைய வந்த நோக்கம் எவ்வளவு சிறப்பாக நிறைவேறும் என்ற எண்ணம் அவருடைய மனத்தில் தோன்றுகிறது குருதேவரிடம் அன்னை பிரார்த்தனை செய்கிறார் உன்னை நம்பி வந்திருக்கின்ற இந்த குழந்தைகள் இப்படியே வாழ்வதா இல்லை இன் இங்கே இருக்கின்ற இவர்களைப் போன்று ஒரு சிறப்பான ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி வாழ வேண்டும் என்கின்ற அவருடைய பிரார்த்தனை தான் இன்று இந்த அளவுக்கு வண்ணம் முன் வளர்ந்திருக்கிறது என்பவருக்கு அந்நியாரினுடைய பிரார்த்தனையே காரணம் இது நம்மளுக்கு கண்முன் நடந்து நிகழ்ச்சி குருதேவர்கிட்ட அந்நியார் செய்த பிரார்த்தனை நம் கண் முன்பாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அடுத்தது சுவாமி விவேகானந்தனுடைய வாழ்க்கையில் சொல்லிடுறேன் சுவாமி விவேகானந்தர் குருதேவர்கிட்ட வந்து போனது என்பது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இதுவும் அந்த இந்த நிகழ்ச்சியிலேயே நீங்கள் கேட்டிருப்பீங்க மிகவும் கஷ்டமான ஒரு காலத்தில் அவர் ஆளாகிறார் தந்தையார் இறந்த பிறகு இப்போ அவருக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கிடைக்கவில்லை பல இடங்களுக்கு வேலை தேடி அலைகிறார் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது குடும்பப் பொறுப்பு முழுவதும் இவருடைய கையில் இருக்கிறது எந்த ஒரு நிலையிலையும் அவருக்கு வந்து உதவிகள் கிடைக்கவில்லை கடைசியாக அவருடைய மனத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் வருகிறார் ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் வந்து கூறுகிறார் தாங்கள் கூறினால் தேவி கண்டிப்பாக கேட்பாள் எனவே எனக்காக நீங்கள் தேவியிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்னுடைய இந்த துன்பத்திற்கும் என்னுடைய இந்த கஷ்டத்தில் இருந்து நான் விடுபடுவதற்கும் நீங்கள் கண்டிப்பாக தேவியிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த மாதிரி பிரார்த்தனையெல்லாம் என்னால் செய்துவிட முடியாது நான் கண்டிப்பாக இப்படிப்பட்ட பிரார்த்தனையை தேவியின் முன்பாக என்னால் வைக்க முடியாது என்று கூறுகிறார் இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் தேவியினுடைய அருள் கிடைக்கும் என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கும் என்று கூறுகிறார் குருதேவர் மறுத்து மறுத்துவிடுகிறார் ஆனால் குருதேவர் கூறுகிறார் நீ வேண்டுமானால் தேவியிடம் சென்று பிரார்த்தனை செய் என்று செவ்வாய்க்கிழமை இரவு ஆகிய பிறகு நீயே சென்று அன்னையிடம் பிரார்த்தனை செய் என்று கூறுகிறார் சுவாமி விவேகானந்தர் இரவு ஒன்பது மணி ஆகிறது கூ வார்த்தையை கேட்டு பவதத்தாரணி தேவியிடம் பிரார்த்தனை செய்யப் போகிறார் ஆனால் போகும் வழியிலேயே தெய்வீகத்தன்மையினால் ஆட்கொள்ளப்படுகிறார் அங்கு போய் நிற்கிறார் சுவாமி விவேகானந்தரே கூறுகிறார் நான் அங்கு சென்று பார்த்தேன் அன்னையினுடைய காட்சி என் கண்முன்னாக நிற்கிறது ஆனால் அங்கே அன்னையினுடைய தரிசனத்தை கண்டவுடன் அவளிடம் நான் தாயே விவேகத்தை தா என்றும் உன்னுடைய தெய்வீக காட்சி எனக்கு கிடைப்பதற்கு அருள் செய் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பி விடுகிறார் குருதேவர் கேட்கிறார் என்னப்பா பிரார்த்தனை செய்தாயா என்று கேட்கிறார் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் இல்லை அங்கு சென்றவுடன் நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன் நான் இறைவனிடம் விவேகத்தையும் அவருடைய காட்சியும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தேன் என்று கூறினார் பரவாயில்லை இம்முறை பரவாயில்லை மீண்டும் ஒரு போ உன் மனத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை கூறி இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு அவளிடம் பிரார்த்தனை செய் மீண்டும் ஒரு முயற்சி செய் என்று அனுப்பிவிடுகிறார் மீண்டும் செல்கிறார் இம்முறை சென்றவுடன் அன்னையின் முன்பாக நின்று ஞானத்தையும் பக்தியும் தந்தருள் என்று பிரார்த்தனை செய்கிறார் மீண்டு வருகிறார் குருதேவர்கிட்ட வந்து கேட்கிறார் என்ன கேட்டையா என்கிறார் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் இல்லை ஞானத்தையும் பக்தியும் பிரார்த்தித்தேன் என்ன அசட்டு பையனாக நீ இருக்கிறாய் உன்னுடைய மனத்தை உன்னாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லையே போ இம்முறையாவது சென்று அவளிடம் நீ என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை கேட்டுவிட்டு வா என்று அனுப்புகிறார் மூன்றாம் முறையும் செல்கிறார் மீண்டும் விவேகத்தையும் ஞானத்தையும் பக்தியுமே தந்தருள் என்று பிரார்த்தனை செய்கிறார் மீண்டும் திரும்புகிறார் திரும்பும்போது அவர்களுடைய மனத்தில் தோன்றிவிட்டது இதெல்லாம் குருதேவரினுடைய லீலை வேறு எதுவும் கிடையாது எனவே நாம் அவரையிடம்தான் சென்று அனைத்தையும் கேட்க வேண்டும் என்று திரும்புகிறார் நடந்த நிகழ்வுகளை கூறுகிறார் ஆனால் குருதேவரை அவர் விடவில்லை குருதேவரிடம் பிரார்த்தனை செய்கிறார் நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக என்னால் இந்த நிலையிலிருந்து விடுபட முடியும் என்று கூறுகிறார் கடைசியாக குருதேவர் தேவியிடம் என்னால் அவ்வாறு பிரார்த்திக்க முடியாது உலக விஷயங்களுக்காக நான் என்றும் பிரார்த்தனை செய்ததில்லை ஆனால் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய குடும்பம் உணவுக்காகவும் உடைக்காகவும் அவர்கள் எந்த விதத்திலும் கஷ்டப்பட மாட்டார்கள் என்கின்ற வாக்கினை உனக்கு நான் தருகிறேன் என்று உறுதி கொடுக்கிறார் அதன் பிறகுதான் சுவாமி விவேகானந்தருக்கு நிம்மதி ஏற்படுகிறது இந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையே நமக்கு உதாரணமாக இருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் படித்திருக்கிறோம் இவர்கள் அனைவருடைய வாழ்க்கையும் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கண்முன் நடந்த வாழ்க்கை நிகழ்வுகள் இது போன்று பிரார்த்தனையின் மூலம் இறைவனை பிரார்த்தித்து ஒய்ந்த அடியார்களினுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் குரு பிரார்த்தனை செய்து தங்களுடைய வாழ்க்கையை பயனடைந்த ஒரு சில பக்தர்களுடைய நிகழ்வுகள் இவை அனைத்தையும் அடுத்த வாரம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்